இன்சைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் டிராவிடியன் சிண்டிகேட் இன்டெலெக்சுவல் ஃபாரம் மற்றும் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு பெரியார் சரவணன் அவர்கள் நம்மளோட இருக்கிறாரு. அவரு கிட்ட கர்நாடக சட்டசபை தேர்தல் குறித்த சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா வணக்கம். வணக்கம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கர்நாடக தேர்தல் முடிவுகள் வந்துட்டு வெளியே வந்துட்டு ஒரு சில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக வந்து இறங்கும் முகத்திலையும் காங்கிரஸ் வந்துட்டு ஏறும் முகத்திலையும் இதா இருக்குது. காங்கிரஸோட இந்த வெற்றிக்கு காரணம் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுனாவும். அங்க ராகுல் காந்தியோட பிரச்சாரம் பாரத் ஜோடோ மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துச்சு, நல்ல ஒரு மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு. அடுத்தது சிவகுமார். சிவகுமாரோட உழைப்பு நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது, ரொம்ப அருமையா வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸோட தலைவர் அவரோட பங்களிப்பு, ஏன்னா அந்த பகுதின்றதுனால அவரோட பங்களிப்பு எல்லாமே சரியா இந்த ட்ரிப்பு வந்து கரெக்டா. யாரு முதல்வர், முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படின்னு சொல்லாமையே பெரும்பாலும் அதுதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். காங்கிரசுக்கு ஓட்டு போனா யாரு முதல்வர் அப்படின்னு கே, அந்த ஒரு விவாதமே இல்லாம எல்லாம் ரொம்ப அழகா ஒருங்கிணைஞ்சி இந்த தேர்தல் அவங்க எதிர்கொண்டாங்க. அந்த எதிர்கொண்ட அந்த உழைப்புக்கு தகுந்த வெற்றியும் இது கிடைச்சிருச்சு. அதற்காக இவர்கள் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைய முடியாது, முழுமையாக இந்த வெற்றியை கொண்டாட முடியாது. ஏன்னா பிஜேபியோட தோல்விதான் இவர்களுக்கு வெற்றியா கிடைச்சத ஒழிய பிஜேபியை எதிர்த்து நேருக்கு நேராக மோதி இவர்கள் வெற்றி பெற்றார்களா அப்படின்னா அப்படி எடுத்துக்க முடியாது. காங்கிரஸ் பிஜேபியோட அதிருப்தி ஓட்டுகள், பிஜேபியோட மதவாத அரசியல், பிஜேபியோட விலைவாசி, புரியுதுங்களா, இதுதான் அங்க வந்து காங்கிரஸோட வெற்றியா வந்து நிக்குது. அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். ஆனாலும் முதல்வர் யாருன்னு சொல்லாமே நீங்க சிவகுமார் போன்றவர்களோட உழைப்பு, ராகுல் காந்தியோட போன்றவர்கள் உழைப்பு அற்புதமான உழைப்பு. சித்தராமையாவும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இல்ல பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சினாலே உள்குத்து வேலை பத்தியே, அதாவது நண்டு கதையை தான் வந்துட்டு பொதுவா காங்கிரஸ் கட்சி வந்து தேர்தல் நேரத்துல சொல்லுவாங்க. அப்படி இல்லாம பாத்தீங்கன்னாக்க இந்த சமயத்துல வந்து எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு இருக்காங்கன்றது சந்தோஷமா இருந்தாலும் இப்ப அடுத்த பிரச்சனை எங்க வந்து நிக்கிறதுனாக்கா இந்த முதல்வர் யாருன்றதுல ஒரு சிக்கலை வந்து கொண்டாடும் போது அந்த இடத்துல பிஜேபி தன்னோட காயை நகர்த்த ஆரம்பிச்சதுனாக்கா திரும்பவும் இந்த வெற்றி வந்து வீணாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இதுக்கு காங்கிரஸ் இடம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த வெற்றியை இன்னைக்கு நான் சொல்லலை, என்னோட பேட்டியை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த நம்ம சேனல்லையும் சரி வெளியில் இருக்கக்கூடிய சேனல்லையும் சரி மூணு மாசமாகவே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், காங்கிரஸ் தான் அங்கே வெற்றி பெறும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பிஜேபியோட தவறான அணுகுமுறை, மக்களோட அதிருப்தி, இதுதான் அங்கே வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அப்போ பிஜேபி வந்து தோல்வியும் காங்கிரஸ் வெற்றி பெறும். அப்போ பிஜேபி அரசமைக்கிறதுக்கு யாரோட உதவியை நாடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குமாரசாமி போன்றவர்களோட உதவியை நாடும். ஏன்னா குமாரசாமியோட அரசியல் என்பது இந்தியாவிலே ஒரு வித்தியாசமான அரசியல், தனக்கு ஒரு 30-35 சீட் இருந்தா போதும், யாரு வேணாலும் ஜெயிச்சுட்டு போங்க, உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில நான் இடையில வந்து குறைஞ்சபட்சம் ஒரு துணை முதல்வர் பதவியாவது நான் வாங்கிடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கக்கூடியவர். காங்கிரஸ் குறைஞ்சாலும் காங்கிரஸ் பக்கம் போய் நின்று தன்னோட ஆதரவை செலுத்துவாரு, பிஜேபி குறைஞ்சாலும் அவர் பக்கம் நின்று தன்னோட ஆதரவை செலுத்துவாரு. இதுதான் எங்களுக்கு அச்சமா பட்டது அன்னைக்கில இருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம், அல்லது எங்களோட கணிப்புல இருந்த தவறா கூட அது இருக்கலாம், குமாரசாமி ஒரு சேலஞ்சா இருப்பாருன்னு. ஆனா நல்வாய்ப்பா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் பெரும்பான்மையா வரவும் குமாரசாமி கட்சி மதசார்பற்ற ஜனதாதளம் வந்து ஒரு 20 அந்த அளவுல இன்னைக்கு சீட்டு உறுதியாயிருக்குது. இன்னும் முழுமையான தேர்தல் ரிசல்ட் நமக்கு வரலைனாலும் 20 சீட்டு இப்போ உறுதியாயிருக்குது. மேற்கொண்டு வர்றதும் கொஞ்சம் சிரமம் தான். ஒரு 35 வந்தது, ஒரு 40 வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிஜேபிக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றது மூலமா ஒரு துணை முதல்வர் அவங்க வந்து வாங்குவாங்க அப்படின்னு தான் இயல்பு, அவங்களோட இயல்பு அதுதான். ஆனா இன்னைக்கு வந்து அவர்களோட ஓட்டோட எண்ணிக்கை, சீட்டோட எண்ணிக்கை குறையவும் இன்னைக்கு பிஜேபி தடுமாறிக்கிட்டு இருக்கு, காங்கிரஸ் வந்து தனிப்பெரும்பான்மையோட எந்திரிச்சு வருது. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தென் மாநிலங்கள குறிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மாநில கட்சிகள் வந்து தங்களோட ஆதிக்கத்தை வந்து செலுத்திக்கிட்டே இருக்கும், ஆனா கர்நாடகாவில மட்டும் தொடர்ந்து வந்துட்டு தேசிய கட்சிகளையும் ஆதிக்கத்தை செலுத்துறாங்க. இங்க வந்துட்டு மாநில கட்சிகள் அவ்வளவு தூரம் இதாகிறதுக்கு காரணம் என்னவா இருக்கு? முதல்ல மாநில தேவராஜ் அரசு போன்றவர்கள், இன்னும் சொல்ல போனா நமக்கு இங்க பெரியார் அண்ணா எப்படியோ அது மாதிரி கர்நாடகாவுக்குன்னு கேட்டீங்கன்னா தேவராஜ் அரசு. இன்னைக்கு போனாலும்
ஒரு கடையா இருக்கட்டும் அல்லது வீடுகளா இருக்கட்டும் தேவராஜ் அரசோட படம் பெரும்பாலும் வச்சிருப்பாங்க. குறிப்பா உழைக்கும் மக்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்குமான பிரதிநிதித்துவம் அப்படின்றது கர்நாடக அரசியல கொண்டு வந்தது தேவராஜ் அரசு தான், சரிங்களா? அப்ப அது போன்ற ஒரு மாநில உரிமைகள் பேசி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் ஓரணியில் திரளும்னு சொல்லி வேலை பார்த்த ஒரு அரசையும் அமைத்து காட்டின தேவராஜ் அரசோட இந்த மாநில அரசியல் ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கு பிறகாக தேவகவுடா போன்றவர்கள் இருந்தாலும் அவர்கள் கொஞ்ச நாள் வந்து மாநில அரசியல் பேசுவது, கொஞ்ச நாள் தேசிய அரசியல் பேசுவது, அப்புறம் அவங்களுக்கு ஒரு அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டாங்கன்னா இவங்களோட போட்டி போட முடியாது. தன்னோட தனி செல்வாக்குன்னு அவங்க கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு இருக்குது. தேவகவுடா குடும்பத்திற்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்குன்னு கொஞ்சம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இந்த பழைய மைசூர் ஓல்டு மைசூர் ரீஜனில் மட்டும் நாம் வந்து ஒரு 35-40 சீட்டு எடுத்துக்கிட்டோம்னா யார் ஆட்சி அமைச்சாலும் நாம் வந்து உள்ளே பூந்து ஒரு துணை முதல்வர் இல்லை ஒரு டிமாண்டிங் பார்கெயின் கெப்பாசிட்டிக்குள்ளே வந்துடலாம் அப்படின்ற ஒரு அரசியலில் அவங்க போயிடுறாங்க. கம்யூனிஸ்ட் சொல்லவே வேணாம், வரலாறு தொட்டு அங்கே வந்து கம்யூனிஸ்டோட பாத்திரம்ன்றது ஒன்றும் ஒரு பெரிய அளவில் அங்கே வகிக்கல. விட்டா காங்கிரஸ், காங்கிரஸுக்கு பிறகாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி. இவர்கள் தான் கடந்த 15 ஆண்டுகளாக இந்த தேசிய கட்சிகள் இப்படி போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவராஜ் அரசு போன்ற தலைவர்களை பேச வேண்டிய தேவகவுடா போன்றவர்கள் தேசிய நீரோட்டத்தில் போய் கரைஞ்சது. அது பிரதமர் பதவியா இருக்கட்டும், அந்த கூட்டணி மந்திரி சபை, இந்த மாதிரி போக்குகள் அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல்னா கர்நாடக அரசியலை கொண்டு போய் தேசிய நீரோட்டத்தில் கழிச்சது. ஆனால் நாங்கள் பெரும்பாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் இன்னைக்கும் வந்து உங்களுக்கு குமாரசாமி போன்றவர்களுக்கு தனி செல்வாக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க தேசிய அரசியல், தேசிய அரசியல் மீன் அவங்க பகுதி கன்னட தேசிய அரசியலில் அந்த மக்களுக்கான கர்நாடகா சார்ந்த ஒரு அரசியல் பேசுவதனால தான் அவங்களுக்கு இன்னைக்கு தனி பெரும்பான்மைன்னு ஒரு இருக்குது. அது அவங்க ஓட் பேங்க் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது, புரியுதுங்களா? ஆனால் அதற்கு பிறகாக வரக்கூடிய அரசுகள் அல்லது கட்சிகள் எதுவுமே அந்த மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவது போல மாநில அரசியலை முன்னெடுப்பது போன்ற ஒரு வேலை திட்டத்தோடு யாரும் வரல. அது தேவராஜ் அரசோடு அந்த அரசியல் முடிஞ்சு போயிடுது. பொம்மை போன்றவர்கள்லாம் கூட வந்தாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு காங்கிரஸ் சார்பு இருந்தாலும் காங்கிரஸில் இருந்தாலும் மாநில உரிமைகள் அப்படின்னு இருந்தாங்க. பெரும்பாலுங்க தன்னோட மாநில உரிமை மாநில உணர்ச்சியை தூண்டுவதற்கு காவிரியை பயன்படுத்தி தான் இந்த மாநிலத்து உணர்வை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு மோசமான ஒரு அரசியல் அங்கே ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் இந்த சீர்கேடுக்கான காரணம். ஏன்னா உங்களுக்கு ஓட்டு அப்படின்னு வரும்போது கர்நாடகா வேணும், கன்னடன் தன்னை சொல்லிக்கிற வேண்டியிருக்குது. அதே போல நீங்கள் அந்த இந்திக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் மிக அதிகமாக இருக்குது. நாங்கள் அங்கே பார்க்குறோம், ஒவ்வொரு பகுதியிலையும் கிராமங்கள்லையும் நாங்கள் பார்க்குறோம் இந்திக்கு எதிரான, ஏன்னா இந்திக்காரர்கள் அதிகமாக இங்கே இருக்கிறாங்க, இங்கே இந்தி தெரிஞ்சிருக்கணும் இல்லை கன்னடம் தெரிஞ்சிருக்கணுன்ற ஒரு நிலைமை தான் அங்கே இருக்குது. இந்தி தெரிஞ்சால் கூட நீங்கள் கர்நாடகாவில் எல்லா பகுதியிலையும் நீங்கள் சர்வைவல் பண்ணிட முடியும். அப்போ இதெல்லாம் வந்து அங்கே கன்னடர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் ஒரு எரிச்சலாகவும் அதிருப்தியாகவும் இருக்குது. அதை அறுவடை பண்ணணும் அப்படின்னா அவன் காவேரி பிரச்சனையை தான் எடுக்கணும். ஆனால் அதை அறுவடை பண்ணுவதற்கு மாநில உரிமைகள் பேசணும் அப்படின்ற ஒரு முதிர்ச்சி நிலைக்கு வரல, காவிரி தான் பேசணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அடிக்கடி வந்து இந்த மாநில உரிமைகளை பத்தி குமாரசாமி போன்றவர்கள் பேசினாலும் அது ஒரு பெரிய அளவுல ரீச் ஆகல. அவங்களும் அந்த ஓல்டு கர்நாடகா ரீஜன் அந்த ஓல்டு மைசூர் ரீஜனோட சுருங்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து மாநில அரசியல் வந்து அங்க நீர்த்து போனதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய காரணம். இந்த தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தேர்தல்ல பாஜகவுக்காக வந்துட்டு அங்க தேர்தல் களப்பணியாற்றத்துக்காக வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு அங்க வந்துட்டு நியமிக்கப்பட்டாரு. ஆனாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை வந்துட்டு அங்க என்ன வேலை செஞ்சாலும் அதோடைய ரிசல்ட்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியா தான் இதா இருக்கு. குறிப்பா அண்ணாமலை பிரச்சாரம் செய்த பல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி படுதோல்வியை தான் அடைஞ்சிருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? மாநிலம் இங்க இல்ல, ஊட்டியில தேர்தல் நடந்தாலும் இங்க இருக்கக்கூடிய எல்லாம் போய் அங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. இது எல்லா கட்சியிலும் இயல்பு தான். நீங்க பிஜேபி மூத்த தலைவர், மூத்த கட்சியெல்லாம் பாருங்களேன், எல் கணேசன் இருந்தாலும் சரி மத்த யார் இருந்தாலும் சரி, இப்ப சமீபத்துல கூட ஊபி தேர்தலுக்கு யாரு போயிட்டு வந்தா நம்ம வானதி சீனிவாசன் போயிட்டு வந்தாங்க. இது எல்லாமே ஒரு மாநிலத்துல தேர்தல் நடக்கும்போது இன்னொரு மாநிலத்துல இருந்து வேலை செய்யறதான். இப்ப உதாரணத்துக்கு ஈரோடு கிழக்கு வரேன் இப்ப உதாரணத்துக்கு இங்க போறோம், ஈரோடு கிழக்கு தொகுதி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற மாவட்ட நிர்வாகிகள் வந்து வேலை செய்வாங்க. இது மாதிரிதான் மற்ற மாநிலத்துல தேர்தல் நடக்கும்போது
இங்க இருந்து நிர்வாகிகள் போய் வேலை செய்யறது ஒண்ணும் அதிசயம் எல்லாம் கிடையாது, இயல்பானதுதான். ஆனா அதுக்கு அவருக்கு கொடுத்த விளம்பரம், அந்த ஊடகங்கள் கொடுத்த விளம்பரம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ஓவர். ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு மாநில தேர்தலில் இன்னொரு மாநில நிர்வாகிகள் போய் கலந்துக்கிறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் தான். இயல்பா ஊடகங்கள் எப்படி இது பண்ணாக்க, தேசிய தலைமை அண்ணாமலையாதான் நம்பி இருக்குன்ற ரேஞ்சுக்கு நரேந்திரா இப்ப ஈக்குவலாவும் அண்ணாமலை கொண்டு போற ரேஞ்சுக்கு எல்லாம் அதான் அதை நான் கேட்கறேன். இல்ல அதை யாரு பண்ணது, அண்ணாமலையோட ஐடி இங்கு அண்ணாமலை அப்படி அண்ணாமலை அதுக்கு நியாயமா அவங்க தலைமை ரொம்ப நல்லவன்னு பச்சைக்கிளியே எழுதிக்கிட்டாரு இல்லைங்களா, எழுதிக்கிட்டாரு. அதுதான் அவங்க கொடுத்த ஐடி விங்குக்கு கொடுத்த வந்து ஒரு ஹைப்பு தானே அது ஒழிய, அது உண்மையில அதான் சொல்றேன்ல, நீங்க அரசியல் எல்லாம் வந்து எதுவா இருந்தாலும் வெட்ட வெளிச்சமா வெளியில வந்துடும், ரொம்ப நாள் நிக்காது. இதுக்கெல்லாம் அது உதாரணம் இதுதான். குறிப்பா அவருக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நின்ன ஒரு பகுதியே இன்னைக்கு வந்து டெபாசிட் போச்சு. அவர் கூடவே இருந்த சிடி ரவி காலி ஆயிட்டாரு இல்லைங்களா, சுத்தமா காலி. இன்னும் இவரு இங்க வந்து பொறுப்புல இருக்கிறதுக்கு காரணமே சிடி ரவி தான், அதுக்கு இவரு ஒரு நல்ல ஒரு கைமாறு செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.